ஜம்பி ஓவராக மொபைல் யூஸ் பண்ணனால அவங்க பேரண்ட்ஸ் அவன்கிட்டருந்து மொபைலை பிடுங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் யாருமே அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு மொபைலே கொடுக்கல. வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னும் எவ்வளோ நாளைக்கு நீ பசங்களுக்கு மொபைல் ஃபோன் கொடுக்காம இருப்ப? அப்போ நீங்கள் மொபைல் குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்கிறீங்களா? எந்த ஒரு பொருளையும் தூரமாக வைக்கிறத விட அதை நல்ல முறையில் பயன்படுத்த சொல்லித்தரதா நல்லது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் ஆரம்பத்திலே சில கண்டிஷன் போட்டு பசங்களை நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஆமாம் கரெக்டு தான், கண்டிஷன் போடணும். காட்டில் இன்னைக்கு யாரை பார்த்தாலும் மொபைலோட தான் இருக்காங்க. நீ வேணா மித்த பேரண்ட்ஸோட பேசிப்பாரு. பேசி என்ன பார்க்கறது, முதல்லையே பசங்க எல்லாம் அப்பா அம்மா பின்னாடி மொபைல் தர சொல்லி கேட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம என்ன சொல்றோமோ அதை செய்ய பேரண்ட்ஸ் தயாரா இருக்காங்க. அப்ப சரி, அந்த நாலு பேருக்கும் மொபைல் போனை நானே நாளைக்கு கிஃப்ட் பண்றேன், அவங்கள வர சொல்லு. அப்ப சரிங்க. உங்க அப்பா ஏன் நம்மள வர சொன்னாரு? தெரியலையே. நம்ம ஏஜென்சியை மூடிடுவாங்களா? யாராவது உங்க அம்மா கிட்ட ஏதாவது சொன்னீங்களா? நான் ஒண்ணு சொல்லலப்பா. எப்படி இருக்கீங்க குழந்தைங்களே? நல்லா இருக்கோம் ஆசிரியே. அட நீங்க எல்லாரும் என்ன அங்கிள் நே கூப்பிடுங்க. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? ஐஸ்கிரீம் கிடைக்க போதா என்ன? அதை விட பெரிய சர்ப்ரைஸ், எங்க சார்பா உங்க நாலு பேருக்கும் மொபைல் போன் கொடுக்க போறோம். ஆனா எங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. நாங்க எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் ஒத்துக்குறோம் அரசரே. மாலா கேளு கண்டிஷன. இந்த போன் எல்லாம் எங்களோடது, எங்களோட பர்மிஷன் இல்லாம நீங்க யாரும் இந்த ஆப்போ கேமோ இதுல நீங்க இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. இதை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் மட்டும்தான் கேம் விளையாடணும் தம்பிங்களா? என்ன ஒன் ஹவர் மட்டும்தானா? அந்த ஒன் ஹவரும் நீங்க பிரிச்சு பிரிச்சு எல்லாத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா மொபைலே தேவையில்ல. மொபைல் பேசுறதுக்கும் படிக்கிறதுக்கும் மட்டும்தான், அதை நீங்க செஞ்சுக்கலாம். பாலு வாய மூடு, முதல்ல மொபைல கொடுக்கட்டும், அப்புறம் பாத்துக்குவோம். எந்த ஒரு தப்பான வேலையும் நீங்க செய்ய கூடாது. உங்க மொபைல எப்ப வேணா நாங்க செக் பண்ணுவோம். ஏதாச்சும் தப்பா இருந்தா போன திருப்பி வாங்கிக்குவோம். அப்ப எதுக்கு மொபைல்னா? போன் பண்றதுக்கு மட்டும்தான்டா செல்லம், யோசிச்சுக்கோ. அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஓன் வேணும்னா இந்த கண்டிஷன்கெல்லாம் நீங்க ஒத்து வரணும். நாங்க ஒத்துக்குறோம் அரசரே. அந்த பேச்சை விடு, நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படி ஏற்படவே ஏற்படாது. எப்படி காய்ச்சல் வந்தாலோ காயப்பட்டாலோ மருந்து வைப்போமோ அது மாதிரி தான் இதுவும். அதை நாம பெருசா எடுத்துக்க கூடாது. ரொம்ப செல்லம் கொடுத்தா கெட்டு போயிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. கொஞ்சம் கண்டிஷனும் இருக்கணும். தேவைப்பட்டா நல்லா அடிச்சு துவைக்கவும் செய்யணும். இந்த ஃபோன் நம்ம ஏஜென்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது சரி, நீ என்ன தினுசு தினுசா உதற வச்சு போட்டோ எடுக்கிற? இடியட், இதுதான் செல்ஃபி. எனக்கு செல்ஃபி எடுக்க ரொம்ப பிடிக்கும். ஆமா, இவ இவளை பத்தி ஃபேஸ்புக்ல எல்லா டீடைலும் தராடா. மிக்கி, இப்போ உன் செல்போன் போயே போச்சு, அவ்வளவுதான். ஏன் பிந்து ஆன்டி எல்லாரோட செல்போனையும் செக் பண்றாங்களே, நீ மாட்ட போறியே? நான் ஃபேஸ்புக்ல ஜஸ்ட் போட்டோ தான் போஸ்ட் பண்ணேன். ஏ மிட்டி, இந்த மோனிக்கு உனக்கு என்ன நடுல ஓடுது? அட நீ என்ன பைத்தியமா? இந்த மோனிக்கு யாரு? அப்படியா, இந்த மோனிக்கு யாரா? ஃபேஸ்புக்ல உங்க ரெண்டு பேரோட போட்டோ வந்திருக்கே. என்ன? உன்னோட புது ஃப்ரெண்ட் ஒரு நம்பர் 1 பொறுக்கியா தெரியுமா மிட்டி? எனக்கு எந்த புது ஃப்ரெண்ட் கிடையாதுடா. மிக்கி, இப்போ ராமு
நீயும் திரும்ப ஆரம்பிக்காத. மோனிக் நீ எனக்கு எந்த ஃப்ரெண்டும் கிடையாதுடா. யார் மோனிக்கு? உனக்கு தெரியாதா? தெரியாதே. யாரோ என்னையும் மோனிக்கையும் சேர்த்து போட்டோ ஃபேஸ்புக்ல போட்டுருக்காங்க. ஒண்ணு இல்ல, நிறைய, அதுவும் ரொமான்டிக் போஸ்ட்ல போட்டுருக்காங்க. இன்னி ஏதாச்சும் பேசுன வாய உடைச்சிருவேன். இப்போ மொபைல வாங்க போறாங்களே. இன்னைக்கு மிட்டி வீட்டுல பூஜை இருக்கும் போலயே, அதுக்குள்ள அவங்க அம்மா பாத்துட்டாங்கன்னா தான் இருக்கும். மிட்டி பாவம் ரொம்ப அடி வாங்க போறான்னு தோணுது. பாவம் மிட்டி, அவளுக்கு தெரியாது ஃபேஸ்புக்ல இருக்க போட்டோவை திருடி வேற போட்டோவா மாத்தி போடுவாங்கன்னு. வீட்ல அவங்க அம்மாவும் அவளுக்காக காத்துட்டு இருந்தாங்க. மிக்கி இங்க வா. இது என்ன, ஸ்கூலுக்கு போய் இதெல்லாம் பண்ணுவ? இந்த மோனிக் யாரு? அமைதியா இரு, அவ ஏற்கனவே பயந்து போயிருக்கா. ஒண்ணும் இல்ல கண்ணு, நமக்கு நம்ம பொண்ண மேல நம்பிக்கை இருக்கணும். நான் இந்த போட்டோவும் எடுக்கல ஆன்ட்டி, எனக்கு அவ யாருனே தெரியாது. அப்ப இந்த போட்டோ எங்க இருந்து வந்துச்சு? நீ உள்ள போ, நான் அவகிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. இவங்க கிட்ட மொபைல் கொடுத்திருக்க கூடாது. நான் என் போட்டோ மட்டும் தான் ஆன்டி ஃபேஸ்புக்ல போட்டேன். சரி பாப்பா, அதோட விளைவு என்னாச்சுன்னு பாத்தியா? உன் போட்டோ எல்லாத்தையும் முதல்ல நீ டெலீட் பண்ணு, உன் அக்கௌண்ட்டை பிரைவேட்டா மாத்திரு. அப்புறம் உன் போட்டோவை யாரும் திருட முடியாது. போட்டோ எடுக்கிறது தப்பு இல்ல கண்ணு, ஆனா அதை இப்படி சோசியல் மீடியால பப்ளிக்கா போஸ்ட் பண்றது தான் தப்பு. அப்பா என்னோட மொபைலை வாங்கிடுவீங்களா? இல்லடா செல்லம், ஆனா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, இனிமே மொபைல கரெக்டா யூஸ் பண்ணுவேன்னு. நீ போ, உங்க அம்மா கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். என்னாச்சு மிக்கி, மொபைல வாங்கிட்டாங்களான்னு? இல்ல, ஆனா யார் இத செஞ்சாங்களோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். சரி, நல்லது நடக்கும். என்ன? இந்த போனை நம்ம ஏஜென்சிக்கு பயன்படுத்தணும்ல, அதனால யாராவது ட்ரேஸ் பண்ணிருப்பாங்களோ. நாங்க என்ன நினைக்கிறோம்னா, நம்ம எல்லாரும் நம்ம மொபைல முதல்ல செக்யூர் பண்ணனும். சரி வாங்க, முதல்ல செக்யூர் பண்ணுவோம், அப்புறம் இந்த மோனிக்க பாத்துக்குவோம். எல்லாரும் ஏஜென்சில மீட் பண்ணுவோம். ஸ்மார்ட் போனை ஸ்மார்ட்டா தான் யூஸ் பண்ணனும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாம் உங்க போனை செக்யூர் பண்ணிட்டீங்களா என்ன? நீங்க அடடா, இப்ப பண்ணாதீங்க. இந்த ஸ்டோரியை பார்த்ததுக்கு அப்புறம் பண்ணுங்க. இப்போ அந்த மோனிக்க ஒரு வழி பண்ண போறோம். முதல்ல மோனிக்கோட அக்கவுண்ட்ல இருந்து அவனை பத்தின டீடைல்ஸ்லாம் எடுக்கணும். அவனோட ஃபோன் கால்ஸ், அவனோட எல்லா போஸ்டையும் நம்ம செக் பண்ணணும். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நாங்க முதல்லயே பார்த்துட்டோம். ஒண்ணுமே கிடைக்கல. ரொம்ப கிரிமினல் பாம் போல. மிக்கி ஒரு ஐடியா இருக்கு. நீ அவனுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடு. ஆமா, அவங்கிட்ட சாட் பண்ண மிட்டி. ரொம்ப ரொமான்டிக்கா பேசு மிட்டி. என்ன ஓலற பாலு, வாய மூடு. பாலு சொல்றது சரிதான் மிட்டி. அவங்கிட்ட பேச்சு கொடுத்தே அவன இங்க வர வச்சிருவோம். அப்புறமா நல்லா அவன அடிச்சி வலிக்கு கொண்டு வருவோம். அட, அவன் என் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டான். அட, இதெல்லாம் சேர்ந்து நிக்காதீங்கடா, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. ஹே, ஹாய் நடப்பிர்கா. அவங்க கிட்ட பேசு, அவங்க கிட்ட சொல்லு அந்த போட்டோ எல்லாம் பிடிச்சிருக்குனு. அட, தென்னாச்சு லைட் அணைஞ்சிருச்சே. வாங்க வீட்டுக்கு போலாம். நைட் அவங்க கிட்ட நான் சாட் பண்றேன், காலையில உங்க எல்லாருக்கும் ரிப்போர்ட் பண்றேன். எங்க போனீங்க நீங்க ரெண்டு பேரும்? எவ்வளவு நேரமா வெயிட் பண்றோம்? நாங்க சிறுத்தகுமார் அங்கிள மீட் பண்ண போனோம். அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டோம். அவரு எங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காரு. நாளைக்கு என்ன நடக்க போகுது அத சொல்லு. நான் ரொம்ப நேரமா அவங்க கிட்ட பேசுனேன்டா. அவன் சரியான பொறுக்கியா இருக்கான். என்னோட இன்னும் போட்டோஸ் கேக்குறான். நீ கொடுத்தியா மிட்டி? நான் கொடுக்கல. அவன் சொல்றான் என் போட்டோவை சேர்த்து அவன் போட்டோவை அவன் தான் ஃபேஸ்புக்ல போட்டேன்னு.
அவன் என் கையில கிடைக்கட்டும், அப்ப தெரியும் நாம யாருன்னு. அவன் அவனோட கல்யாணத்துக்கே போட்டோ கொடுக்க முடியாதுன்னு முடி பண்றோம். நான் அவன் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே நேர்ல பாக்கலாம்னு சொன்னேன். அவன் வரேன்னு ஒத்துக்கிட்டானா? ஒத்துக்கிட்டான், ஆனா எப்பங்கறத அப்பறம் சொல்றேன்னு சொல்லிட்டான். இது யாரா இருக்கும்? ஒருவேளை அந்த காளியா இருக்குமோ? அவனாதான் இருக்கும். இத்தனை தடவை அடி வாங்கியும் திருந்த மாட்டேங்கிறான் பாரு. மெசேஜ் வந்திருக்கு, நதிக்கரை பக்கத்துல வர சொல்றான். எப்போ வர சொன்னா? நாளைக்கு ஸ்கூல் முடிச்சிட்டு வர சொல்றான். வரேண்டாம் அவனே, தாரத்தை போயிட்டேயோட ஒண்ணு வந்து பாக்குறேன். ஹேய் மிக்கி. ராஜு நீயா? ஆமா நான் தான். நான் நினைச்சேன். என்ன நினைச்ச? ஒண்ணுல்ல, இதெல்லாம் நீ எதுக்கு செஞ்ச? ஏனா உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிட்டி. முட்டாள், இதனால எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா உனக்கு? அதனால என்ன? ஏனா உனக்கு ரொம்ப பிடிக்கனால தான இவ்வளவு தூரம் நீ வந்த. அப்படியா? வா வந்து வாங்கிக்க. ஆ ஆ பொறுக்கி பயலே, உன் பிள்ளை கிட்டயே வம்பு பண்றியா? ஐயோ ராஜு மாட்டிக்கிட்டான்டா. ஐயோ வாடா வாடா, இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலாம். எங்க ஓட பாக்குறீங்க? நீங்க எல்லாம் மிட்டிய பார்க்க தானே வந்தீங்க? வாங்க பார்க்கலாம். ரின் பவுடர்ல கூட இப்படி வெளுக்க மாட்டாங்கடா. அதை விட மோசமா நம்மள வெளுத்து தள்ளுறாங்கடா. ஐயோ செத்துருவோம் போலயே. எங்க ஓடு பாக்குற ராஜு? எங்களை இன்னும் நீ பார்க்கலையே. இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இனிமே மொபைல எந்த ஆபத்துக்காண்டியும் வரக்கூடாது. எந்த ஒரு பொருளையும் கெட்ட பொருள் கிடையாது, அத நம்ம யூஸ் பண்றத பொறுத்தா இருக்கு அது நல்லதா கெட்டதான்னு. நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், ஆனா இத பாக்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியல. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. நாங்க உங்க கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.